Hi student, video நம்பர் தேர்ட்டி த்ரீ of ஆஃப் எ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க ஃபஸ்ட்டு definition பார்க்கலாம் f is x எக்ஸ் y ஒய் a பைஜெக்ஷன் the ஃபங்க்ஷன் ஜி இஸ் ஒய் to எக்ஸ் டிஃபைன்டு பை ஜி ஆஃப் ஒய் equal to எக்ஸ் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் equal to ஒய் இஸ் called த inverse ஆஃப் எஃப் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை எஃப் இன்வெர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இந்த இதை வந்து இந்த எஃப்ஓ வந்து எஃப் இன்வெர்ஸ் நம்ம சொல்லணும்னா இந்த ஃபங்க்ஷனை எப்படி மாற்றணும்னா ஜியாக மாற்றணும் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அது எப்படி இருக்குன்னா ஒய் டு எக்ஸ்னு இருக்கும் இங்கே இந்த எக்ஸ் டூ ஒயாக இருக்கிறது இங்கே ஒய் டு எக்ஸ்ன்னு மாற்ற முடியணும் வெல்லஸ் அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் பைஜெக்ஷனாக இருக்கணும் பைஜெக்ஷன் மீன்ஸ் ஒன் டூ ஒன் அண்டு ஆன் டூவாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா ஜிஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு ஒன்றால் எழுத முடிஞ்சு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒயின்னு மாற்ற முடிஞ்சுதுன்னா அப்போ எஃப் வந்து எஃப்க்கு எஃப்ன்ற ஃபங்க்ஷனை வந்து இன்வெர்ஸ் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதுதான் வந்து எஃப் இன்வெஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள் தி இட் திஸ் இஸ் ஒன் டூ ஒன் அண்டு ஆன் டூ தட் இஸ் பைஜெக்ஷன் இந்த டயக்ராமில் இருக்கிறத சொல்கிறாங்க என்னென்னா பைஜெக்ஷனுக்கு மீனிங் என்னன்னு சொல்லணும்னா ஒன் டூ ஒன் அண்டு ஆன் டூ அது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன் தனித்தனியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுக்கு ஒரு இமேஜு இதனுடைய அதே மாதிரி இதனுடைய இந்த எலமெட்டுக்கு இது ரேஞ்சு இந்த எலமெட்டுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது அஸ் அஸ்வெல்லஸ் கோ டொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாகவும் இருக்குது இப்போ அந்த இந்த இதை பார்க்கும்போது தெரியுது இல்லையா உங்களுக்கு இது பைஜெக்ஷன் அப்போ பைஜெக்ஷனாக இருந்தால் என்ன எக்ஸிஸ்ட் எஃப் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு நோட்டு அந்த நோட்டு என்னென்னா இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஸ் அண்ட் இன்வெர்ஸ் தென் வி சே தட் எஃப் இஸ் இன்வெர்டபுள் இன்வெர்ஸை வந்து வேறு மாதிரி கூட சொல்லலாம் இன்வெர்டபிள்னு கூட நம்ம ஃப்ரீட் பண்ணலாம் இது அடுத்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நல்லா கவனிங்க எஃப்இன்வர்ஸ் நாட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃப் தட் இஸ் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து ஒன் பை எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது எஃப் இன்வர்ஸ் அப் எக்ஸஸ் வந்து ஒன் பை எக்ஸ்க்கு ஈக்குவல் கிடையாது ஒன் பை எக்ஸ்ன்னு அதை நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்வெர்டபுளுக்கு அண்ட்ராய்ட் அப்ரேஷன் ஒன்று தராங்க அது என்னென்னா எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் எக்ஸ் டு ஒய் இஸ் செட் டு பி இன்வெர்டபிள் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஃபங்க்ஷன் ஜி இஸ் ஒய் டு எக்ஸ் சச் தட் அதே தான் அங்கே பார்த்த மாதிரி தான் இது காம்போசிஷன் ஃபங்க்ஷனில் சொல்ல வராங்க இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு ஜிஓஎஃப் உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு ஐஎக்ஸ் அண்ட் எஃப்ஓஜின்னு கண்டுபிடிச்சி ஐஒயின் வேறு ஐஎக்ஸ் அண்ட் ஐஒர் ஐடென்டி ஃபங்க்ஷன்ஸ் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ்ன்னு வரும் இங்கே இது வந்து ஒயின்னு வரும் எக்ஸ்ன்னு மட்டும் வரும் இங்கே ஒயின் மட்டும் வரும் அதுதான் நம்ம ஐடென்டி ஆயிருக்கும் எஃப் ஜிஓஎஃப் ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி எக்ஸுன்னு வந்து எஃப்ஓ ஜிவை கண்டுபிடிச்சா ஒயின்னு வந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக இன்வர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் அவங்க சொல்கிறாங்க இந்த ஐடென்டி ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டுவலி இந்த ஸ்கெஸ் ஜி இஸ் கால்டு இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஜி இஸ் டினோட்டட் பை எஃப் இன்வெஸ் ஜி இஸ் டினோட்டட் பை எஃப் இன்வெஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட் இந்த ஒரு எஃப்இன்வெஸ் கண்டுபிடித்துக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது அதுதான் அங்கே பாருங்களா ஒர்க்கிங் ரூல் டு ஃபைண்ட் த இன்வெஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் ஒரு நாலு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் ஒய்இக்வல்டி எஃப்எஃப் எக்ஸ் ஒரு கொடுத்த ஃபங்க்ஷனில் ஒய் இக்குவல்டி எஃப்எஃப் எக்ஸாக எழுதணும் செகண்ட் வந்து ரைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் ஒயில் மாற்றணும் ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்கிறதுலாம் ஒய்யில் மாற்றிக்கணும் ரைட் எஃபினூஸ் ஆஃப் ஒய் கொல்ட் இன் எக்ஸ்பென்ஷன் இன் ஒய் ஒயிலே மாற்றிடணும் கடைசியான ஸ்டெப் வந்து ஒய்யை வந்து எக்ஸாக ரீப்ளேஸ் பண்ணிடணும் எஃபினூஸ் ஆஃப் இருக்குது இல்லையா ஒய்யை வந்து எக்ஸாக மாற்றணும் இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதை மாற்றினா தான் உனக்கு கடைசியாக இருக்கிற ஸ்டெப்புக்கு ஃபுல் மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் ஓகே ஸ்டூடெண்ட் இந்த ப்ராப்ளம் கவனிங்க எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் ஃபைவ் மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ நம்ம இன் இன்வெர்ஸ்க்கு வந்து ரெண்டு டெஃபினேஷன் பார்த்தோம் ஃபங்க்ஷனாக வந்து பைஜெக்ஷனாக மாற்றி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்புறம் காம்போசிஷனாக மாற்றி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிது எந்த மெத்தட் ஒன்றும் போடலாம் ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம் உங்களுக்கு எது ஈஸியாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இஃப் எஃப் இஸ் ஆர் டு ஆர் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ரூவ் தட் எஃப்இஸ் ஏ பைஜெக்ஷன் அண்டு ஃபைண்ட் இன்வெர்ஸ் எஃப் வந்து பைஜெக்ஸுன்னு சொல்லணும் அதனுடைய இன்வெஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கிவன் எஃப் இஸ் ஆர் டூ ஆர் இஸ் டிஃபைண்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ டூ ப்ரூவ் எஃப் இஸ் ஒன் டு ஒன் இப்போ ஒன் டு ஒன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணணும் ஜென்ரலாக எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எஃப் ஆஃப் ஒயின்னு எடுத்துன்னா எக்ஸ் இக்குவல் டு ஒய்னு நம்மளுக்கு வரணும் பை டெஃபினிஷன் ஆஃப் ஒன் டு ஒன் அதான் அப்போ எஃப்ஆப் எக்ஸ் இக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னா டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எஃப் ஆஃப் ஒய்னா டூ ஒய் மைனஸ் த்ரீ எக்ஸுக்கு பதில் ஒயை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்போ டூ எக்ஸ் டூ ஒய் எக்ஸே ஒய் டூ டூ கேன்சல் ஆகிட்டோம் எக்ஸ் இக்குவல்டு ஒயின்னு கிடைக்கிது அப்போ எஃப்ஆப் எக்ஸ் இக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எஃப்ஆப் ஒய் இம்ப்ளைஸ் எக்ஸ் இக்வல்டு ஒய்னு கிடைக்குது அப்போ எஃப்ஆப் எக்ஸ் இக்குவல் டு எஃப்ஆப் ஒய் இம்ப்ளைஸ் எக்ஸ் இக்குவல்டு ஒய் இஸ் ஒன் டு ஒன் அடுத்து நம்ம பார்த்து என்ன ப்ரூஃப் பண்ணு டூ ப்ரூவ் இஸ் ஆன் டூ ஆன் டூன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜென்ரல் ஃபார்மில் தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இல்ல ஒய் பிலாங்ஸ் டூ ஆர்னு எடுத்துகிறேன் எஃப்ஆப் எக்ஸ் இக்குள் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்போ இதை ஒயின்னு எழுது எஃப் ஆஃப் எக்ஸு ஒயின்னு எழுதலாம் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்போ இன் டம்ஸ் ஆஃப் ஒயில் மாத்திரம் பாருங்களேன் எல்லாமே அப்போ மை மைனஸ் த்ரீ நீங்கள் வந்தால் ப்ளஸ் த்ரீ ஆகிடும் டூ டிவைடில் வந்துடும் அதான் அங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூன்னு எழுதுகிறேன் அப்போ தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல்டு இந்த ஃபங்க்ஷனில் எத்தனை போய் சப்செட் பண்ணுறேன் இந்த எக்ஸுன்ற ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு நான் சப்செட் பண்ணுறேன் எங்கள் சப்சிட் பண்ணுறேன்னா ஆஃப் எக்ஸில் சப்செட் பண்ணுறோம் சப்செட் பண்ணுறேன் ஏதா எக்ஸ்னு தெரிஞ்சு போச்சு இல்லையே அப்போ எஃப்ஆப் எக்ஸ் எக்ஸுக்கு பதில் இங்கே போட போகிறேன் இங்கே போடும்போது எனக்கு ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ 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 கேன்சல் ஆகிட்டு மைனஸ் த்ரீனு வரும் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீன்னு கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒயின்னு கிடைக்கும் இப்போ எஃப்எப் எக்ஸு கூட ஒயின்னு கிடச்சதுனால ரேஞ்ச் அண்ட் கோடோமின் ஆர் ஈக்குவல் ரேஞ்சும் கோடோமின் என்ன ஆகிப்போச்சு ஈக்குவல் ஆகிப்போச்சு தேர் ஃபோர் ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டூ இட் இஸ் பைஜெக்ஷன் அப்போ ஆன் டூ ஆகிப்போச்சு அப்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன் டூ ஒன்னும் இருக்குது ஆன் டூ இருக்கிறதுனால தென் இட் இஸ் பைஜெக்ஷன் அப்போ எஃப் இன்வெர்ஸ் என்ன அது எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போ ஸ்டெப்ஸ் என்ன சொன்னாங்க எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீயா ஒய்யா மாற்றணுமா அதான் ஒர்க்கிங் ரூல் பார்த்தோம் இல்லையா இப்போ ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீனு எழுதிட்டேன் அப்போ எக்ஸார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் மாற்றணும் ஆல்ரெடி இங்கேயே மாற்றி வச்சுருப்போம் பாருங்கள் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யை மாற்றியாச்சு அடுத்தது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க எஃப்இன்வர் ஆஃப் ஒய்யை அதை மாற்றிக்க சொல்கிறாங்க அப்போ எஃப்இின்வஸ் ஆஃப் ஒய் ஒய்இக்கு ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூன்னு எழுதிலாம் கடைசி ஸ்டெப் சொன்ன ரீப்ளேஸிங் ஒய்எஸ் எக்ஸா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போ ஒயை நம்ம எக்ஸாக மாற்றினா எஃப்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை டூ இதுதான் வந்து எஃப்இன்வர்ஸ் இதோட ஓவர் அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அனதர் மெத்தட் இருக்குது இல்லையா காம்போசிஷன் ஃபங்க்ஷனை வச்சு ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு பாருங்களா எஃப்ஆஃப் எக்ஸ் இது இதை ஒய் நம்ம எழுதிட்டோம் இது அனதர் மெத்தட் அல்டர் மெத்தட் ஜி காம்போசிஷன் ஃபங்க்ஷன் மெத்தடில் இன்வெஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணுறது நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் போட்டால் போதும் இப்போ இந்த மெத்தட் பார்க்கலாம் அடுத்தது ஒய் ப்ளஸ் த்ரீ இக்குவல் டூ எக்ஸ்னு எழுதணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் மாத்திரேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் எழுதிட்டோம் எக்ஸ் இக்குவல்ட்டு ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ இதை தான் நான் ஜி ஆஃப் ஒயின்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸு அதை நான் ஒய்யின் எஃப்எப் எக்ஸ ஒயின்னு எழுதலாம் இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது இதை நான் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக மாற்றிட்டேன் அதை நான் ஜிஆப் ஒயின்னு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஜிஓஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம் ஜிஓஎஃப்னால் உங்களுக்கு தெரியும் ஜிஆப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம் அப்போ ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன்னா டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்போ ஜிஆப் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ வந்து சப்ஸிட் பண்ணணும் இதில் ஜியில் ஒய் இருக்கிற இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு ரீப்ளேஸ் பண்ணால் இந்த ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க பாரு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இந்த இடத்துல டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் த்ரீங்க எழுதிருச்சு டிவைட் பை டூ அப்போ த்ரீ த்ரீங் கேன்சல் ஆகிட்டு டூ எக்ஸ் பை டூன்னு இருக்கும் டூ டூ கேன்சல் ஆனால் எக்ஸ் வந்துருச்சு பாருங்கள் அதான் இன்வெர்டபுளில் பார்த்தோம் இல்லையா எக்ஸுன்னு மட்டும் ஒரு ஐ எக்ஸாக தான் ஐடென்டி அப்புறம் எஃப்ஓஜி கண்டுபிடிக்க போகிறான் எஃப்ஓஜிஆஃப் ஒய் கண்டுபிடிக்க போகிறான் இப்போ எஃப்ஆப் இங்கே எஃப்ஓஜி ஜிஓ ஜிஓஎஃப்ஆப் எக்ஸ் கண்டுபிடிச்சேன் இங்கே எஃப்ஓஜிஆஃப் ஒய் கண்டுபிடிக்க போகிறேன் எஃப்ஆப் ஜிஆப் ஒயின்னு எழுதலாம் ஜிஆஃப் ஒய் ஃபங்க்ஷன்னு ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூன்னு அவனுக்கு தெரியும் இங்கே நீ ஜிஓ ஒய்னு கண்டுபிடிச்சுனா இங்கே எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறேன் எப்படி ஒன்றா கண்டுபிடிச்சலாம் இப்போ எஃப்ஓஜிஆப் ஒயின்னா எஃப்ஆப் ஜிஆப் ஒய்னு எழுதலாம் ஜிஆப் ஃபைவ் ஃபங்க்ஷன் ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ இப்போ என்ன பண்ணணும் எஃப்பில் எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் எடுத்து போய் ரீப்ளேஸ் பண்ணணும் எதை ஜி ஆஃப் ஒய் என்ற ஃபங்க்ஷனு எடுத்த மாதிரி போடணும் எஃப் என்னன்னு பாருங்களா டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இங்கே பாருங்கள் டூ எக்ஸ் மைனஸ் இப்போ எக்ஸுக்கிற இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்போ டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ மைனஸ் த்ரீ டூ டூ கேன்சல் ஆகிடும் ஒய் ஒய்யும் கேன்சல் ஆகிடும் அப்போ நமக்கு மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீயும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ஒய் மட்டும் கிடைக்கும் அப்போ ஜிஓஎஃப் ஆஃப் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் அண்டு எஃப்ஓஜி ஈக்குவல் டு ஐஒய் திஸ் இம்ப்ளைஸ் தட் எஃப் அண்டு ஜிஆர் பைஜெக்ஷன் இன்வெர்ஸ் டூ இச் அதர் அப்போ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் என்னன்னு எழுதலாம் ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூன்னு எழுதிக்கலாம் இங்கே எழுது இதுலையே அதிஃப் ஒய் என்னென்னு எழுதிலாம் எஃப்இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்னு எழுதலாம் டெஃபினிஷனே இன்வர்டபுள் அதான் முதல் பார்த்தோம் என்னென்னு பார்த்தோம் எக்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்லி இன் திஸ் கேஸ் ஜி இஸ் கால்டு இன்வெர்ஸ் ஆஃப் ஜி இஸ் கால்டு இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப்னு பார்த்தோம் ஜி இஸ் கால்டு இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இந்த லைன் கிடையாது ஜிஇஸ் கால்டு இன்வர்ஸ் ஆஃப் எஃப் அப்போ ஜி இஸ் டினர்டட் பை எஃப் இன்வர்ஸ் அப்போ ஜிஎஃப் ஒய்யரில் நம்ம என்ன எழுதலாம் எஃப் இன்வெர்ஸ் எழுதியலாம் ரீப்ளேஸ் பண்ணும் ஒய்யை வந்து எக்ஸ்ட்ரா ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா நீங்கள் எந்த மெத்தட் போடுங்க பிடிக்கிறதும் உங்களுக்கு அந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ மீதி இருக்கிற ப்ராப்ளமும் இதே மாதிரி சேம் ப்ராப்ளம் தான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்வெர்ஸ் பார்ட் வந்து கண்டிப்பாக எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க இப்போ நடத்துகிற அந்த நோட்ஸை வந்து பிடிஎஃப் அனுப்பிடுவேன் அதை நீங்கள் நோட்டில் தயவு செஞ்சு காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணும்போது தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க ஓகே தேங்க்யூ